மாதம் கூழுத்துற மாதிரி என்னடா சிவப்பு கலர் ட்ரெஸ்ல வந்திருக்கேன்றீங்களா நினச்சினே இருக்கும்போது உங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தூக்கி வந்திருக்கேன். அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து நம்ம சேனலோட பேரை சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் கேமிங் தான் என் சேனல் பேர் அப்படின்னு உங்களுக்குலாம் சொல்லிட்டு இனி வீடியோவில் போகலாம். ஸோ என்னடா இன்றைக்கான வீடியோவில் இதுக்கெல்லாம் எவ்வளோ பில்டப் அப்படின்னு போல நீங்களும் யோசிப்பீங்க. இனி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓபி ஹெட்ஷாட், அதாவது பார்த்தீங்கன்னா இருந்தாங்க இந்த ஒன் டேப் ஐ எம் ஒன் டேப் கிங் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ ஐ எம் ஒன் டேப்பர் அப்படிலாம் சொல்கிறாங்களே, ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நம்ம விசால் ரேஞ்சுக்கு மீசியை முறிக்கிட்டே நானும் ஒன் டேப்பர் தான்டா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்துன்னு நான் வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஒன் டேப்லாம் அடிப்பா, நல்ல ஓபி ஷாட்லாம் செம்மையாக அடிப்பா அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ விட்டு வெளியே போயிடுங்கப்பா தம்பி, இது உங்களுக்கான வீடியோ கிடையாது தம்பி. நான் ரொம்ப நல்லா கஷ்டப்படுறேனே, என் ஃப்ரெண்டு அடிக்க முடியலண்ணே, என்னால் ஒன் டேப் ஒன்று கூட வைக்க முடியலண்ணே, அவன் அடிச்சிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு நீங்களாம் நினச்சிருந்தீங்கன்னா தம்பி இது உங்களுக்கு தான்டா தம்பி. ஸோ இந்த மாதிரி வீடியோ எதுக்கு போட்டிருக்கோம், ஏன் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன் டேப்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாதுடா கண்ணா, சின்ன சப்பையான விஷயம் தான். தெரிஞ்சிட்டா நீ அடிச்சுட்டு போய் விசால் ரேஞ்சுக்கு டே நானும் ஒன் டேப்பர் தான்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பல பல சீக்ரெட்ஸ் வந்து இந்த வீடியோவில் அடங்கியிருக்குதே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே யாருக்காவது ஷேர் பண்ணி விட்ருங்கப்பா. சரி ரைட்டு வாங்க வீடியோவில் போகலாம். நமக்குலாம் வீட்டில் ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு, அதான் வாயை கொடுத்துருக்காங்களே அதே பேர் வந்து ஹை எஃபிஎஸ்ல வச்சு லேர்னிங் தான் நம்ம ஒன்ட்டாக போகிறோம், அல்ட்ராவில் வச்சு லேர்னிங் தான் நம்ம ஒன்ட்டாக போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தையே மாற்றி வச்சு ஒரு புதுசாக ஒரு பொருளை கிளப்பி விட்டாங்க. ஸோ நான் வந்து ஸ்டாண்டர்டில் தாங்க வச்சுலன்னா ஸ்டாண்டர்ட்லேயே பக்கவாக வருதுங்க, அது மட்டும் இல்லாமல் 4GB ரேமில் மட்டும் தாங்க ஒன்ட்டாக படிக்க முடியும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து 1GB நீங்கள் 2GB ரேமில் கூட வந்து ஒன் டேப்பு வேறு லெவலில் அடிக்கலாம், ஸ்டாண்டர்டில் வச்சே நீங்கள் ஒன் டேப் படிக்கலாம். ஸோ ஒன் டேப்புக்கும் ஹை எஃபிஎஸ்க்கும் சம்மந்த இருக்காளாக்கணா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியலைங்க, ஆனால் வந்து என்ன பொறுத்த இருக்கும் ஒன் டேப்பு பார்க்காவே வருதுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா சென்சிட்டிவிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஆட்டோ கண்ணாடி திட்டினா தான் ஆட்டோ ஓடும் அப்படின்ற மாதிரி சென்சிட்டிவிட்டியை மாற்றி வச்சாங்க. ஸோ சென்சிட்டிவிட்டி எல்லாமே 100 வச்சுக்கோங்க, ரெட் டாட் ஸ்பீடை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8 வைங்க. அது என்னடா கதை, நீ மட்டும் ஆட்டோ கண்ணாடி அப்படிலாம் சொன்னி அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது 100 வச்சு நான் விளையாடி பார்த்தா 100 வச்சு விளையாடும்போது என்னன்னா ரெட் டாட் வந்து சீக்கிரத்தில் ஓடி போயிடுது, அதனால் அக்யூரசி மிஸ் ஆகுது. ஸோ 8 வைக்கும்போது ரெட் டாட் வந்து பொறுமையாக ஏறினாலும் வந்து பக்காவாக வந்து ஹெட்டை நமக்கு தூக்கி வாரி கொடுக்குதே. ஸோ இதை வச்சு ட்ரை பண்ணி பார்த்து விளையாடி பாருங்கள், செம்மையாக விழுது ஹெட்டு, வேறு லெவலில் ஹெட்டு விழுதுன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இதுதான் அதோட சீக்ரெட்டு, சென்சிட்டிவிட்டியோட சீக்ரெட்டு. ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு ஜிகிடி ஜும்பா வேலை ஒன்று இருக்குது, என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரிசெப்ஷன். ஸோ இந்த ஏன் ப்ரிசெப்ஷன்லாம் என்னடா கண்ணா அப்படின்னீங்கன்னா எனிமி மேலே டிஃபால்ட்டில் வச்சு நீங்கள் எவ்வளோ தான் சுட்டாலும் அது நெஞ்சில் தான் போய்படும். மேக்ஸிமம் வந்து சம பிளேயர்ஸ் வந்து விளையாடும்போது அவனுங்க ட்ராக் பண்ணி பழக்கமாகி ஹெட்டுக்கு தூக்குவானுங்க. நீங்கள் பிகினஸ்ன்றதுனால ப்ரிசைசன் ஸ்கோப்பில் ட்ரை பண்ணுங்கள், ப்ரிசைசன் ஸ்கோப் பண்ணும்போது அது ஸ்ட்ரைட்டாக போய் நெஞ்சில் நிற்காது, நீங்கள் எவ்வளோ ட்ராக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அது போய் தலையில் நிற்கும். ஸோ வந்து நீங்கள் ப்ரிசைசன் ஸ்கோப்பில் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கண்ணா இதில் எனக்கு ரெட் ஆட்டே வரலடா அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. ப்ரிசைசன் ஸ்கோப் பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் ஆட்டு தானாக வராது, நம்ம தான் போய் வைக்கணும். ஸோ இனிமே மேலே நீங்கள் வச்சு அடிச்சா தான் வரும், ஸோ அதை மறந்துடாமல் பண்ணுங்கோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணே அந்த ஹெச்ஓடி செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஃபயர் பட்டன் சைஸை காட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபயர் பட்டன் சைஸ் என்னடா கண்ணா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தரலையா, ஸோ அதுக்காக தான் ஹெச்ஓடி செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணேன். ஸோ இப்போ அந்த ஹெச்ஓடி செட்டிங்ஸில் பார்ப்போம். இதுக்குற இந்த நம்பரில் நான் 59 வச்சிருக்கிறேன், ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், நீங்கள் தான் 1 போட்டு சைஸில் வந்து பெருசாக வச்சாலும் சரி, இல்லை 50 போட்டு சைஸில் சின்னதாக வச்சாலும் சரி, இல்லை 10 போட்டு சைஸில் பொட்டு மாதிரி வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் நீங்கள் ட்ராக் பண்ணால் கண்டிப்பாக அது எட்டு அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் போட்டு குழப்பிக்காதீங்கோ. ரைட்டே இதுதான் வந்து செட்டிங்ஸை பொறுத்த இருக்கும். ஸோ இந்த கோல்மேலெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம இப்போ வந்து எப்படி ஒன்டா படிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு யூஸ் ஃபயர் பட்டன், ஃபயர் பட்டனை எப்படி யூஸ் பண்ணால் நம்ம எனிமையை அடிக்கலாம்னு சொல்லுங்கள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக ஃபயர் பட்டனை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போனால் சுற்றி அடி கதைய முடி அப்படின்றது தான் இந்த ஃபயர் பட்டன் டெக்னிக். இதுன்னா பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனை மேலேருந்து அப்படியே கீழக்காக கொண்டு வந்து அப்படியே சுற்றி நம்ம வந்து திருப்பி மேலே கொண்டு போகிறோம். ஸோ இதை வீடியோ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டனை ஒரு சின்னதாக டில்ட் ஆகி மேலே தூக்கின்னு போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 100% வந்து ஒன் டேப் விழும். நான் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புள்ளடாப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபயர் பட்டனில் நான் எங்கே கை வச்சு எப்படி டில்ட் பண்ணுறேன்னு நல்லா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எனிமி வராரு,
வரும்போது வந்து இந்த ரெட் டாட் கரெக்டாக வர்றதுக்கு வெயிட் பண்ணுறேன். ஸோ ரெட் டாட் வந்துருச்சு, இப்போ பாருங்கள் நிற்கிறேன் ஒரு இடத்துல. ஸோ ஃபயர் பட்டனை எங்கே பிடிச்சி தூக்குறேன்னு பாருங்கள், மேலே சுற்றி இழுக்கிறோம் ஒன் டேப்பு. ஸோ இது வந்து இதுதான் வந்து சுற்றி அடி கதைய முடியும். இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ஹெட் விழும். ஸோ நிறைய ப்ரோ பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதே ட்ரிக்கை வந்து எக்ஸாமேட்டில் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா கன்லையுமே இதை ட்ரை பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரிக்கை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களெல்லாம் அடிச்சிக்க ஆள் இருக்காங்களா சொல்லுங்கள், வேறு லெவலில் விழுவோம் ஹெட்டு. ஸோ இந்த ட்ரிக்கை கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணுங்கள், 100% ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டாவது டெக்னிக் ஃபயர் பட்டன் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேராக அடி நெத்தி அடி. ஸோ இந்த டெக்னிக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பட்டனை நேராக தூக்குறோம், எனிமையை தாக்குறோம். ஸோ இது எப்படாகண்ணா அப்படின்னா இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் பட்டன் நேராக எஸ் தூரணும். ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபயர் பட்டனை கீழே பிடிக்கிறேன், மேலே எடுக்கிறேன், எனிமே மேலே படுத்து தூக்குறேன் தட்டுறோம் ஹெட்டாக அடிக்கிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரிக் வந்து பயங்கர ஈஸியான ட்ரிக்கு. ஸோ இந்த ஹெட் ஷாட்டை யார் வேணால் அடிக்கலாம்ப்பா, இது சுற்றி அடிக்கிறதுனா ஒரு மண்டையை போட்டு குழப்பம் உங்களுக்கு, படுத்து எடுத்துடும். ஆனால் இந்த ஒரு ஹெட் ஷாட்டை யார் வேணால் அடிக்கலாம், நல்லா திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வச்சு கூட பாருங்கள். இந்த ட்ரிக் வந்து ரொம்ப ஈஸியான ட்ரிக்கு. அதாவது எவ்வளோ தூரம் நான் ட்ராக் பண்ணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அதுக்காக நான் சும்மா காற்றுல ட்ராக் பண்ணேன், அந்த ஷாட்டையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நல்லா பாருங்கள். ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னாடி என் கர்சர் பாயிண்ட் நல்லா நோட் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா தரையை தொடும் கீழே போயிட்டு நல்லா தரையை தொடுதுங்களா, தரையை தொட்ட உடனே அப்படியே தூக்குறம் பாருங்க, நல்லா ட்ராக் பண்ணுற மேலே போது பாருங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹெட் தான் விழும். என்ன பார்க்க போறோம்னா கர்சர் பாயிண்ட் எங்கடா நான் வைக்கணும் நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ கர்சர் பாயிண்ட் வந்து நிறைய பேர் வந்து ஷோல்டரை வச்சு ட்ராக் பண்ணுவீங்க, சில நிறைய பேர் வந்து வயிற்றில் வச்சு ட்ராக் பண்ணுவீங்க, நிறைய பேர் நெஞ்சில் வச்சு ட்ராக் பண்ணுவீங்க. ஆனால் மேக்ஸிமம் ஹெட் அடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனிமியோட காலில் வச்சு ட்ராக் பண்ணுங்கள், ஸ்ட்ரைட்டாக போய் தலையில் சொருவோம். ஸோ இந்த டெக்னிக் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் தான் சொல்லணும். இப்போ பாருங்கள், நான் எப்போவுமே பாருங்கள் கீழ் நோக்கி ஓடுறேன்னா கீழ் நோக்கி ஓடுறேன், எனிமியோட காலில் வைக்கிறேன், இழுக்கிறேன் ஹெட்டு. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு வேணால் வேறு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். எனிமியோட காலுக்கு கீழே கொண்டு போகிறேன், கரெக்டாக எனிமியோட காலிலேருந்து ட்ராக் பண்ணுற ஹெட்டு. ஸோ இந்த ட்ராக் வந்து பயங்கரமாக இருக்காங்க. எனிமி காலில் வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா அழகாக போய் தலையில் உட்காந்து இந்த ட்ராக்கண்ணா ஹெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் புரியலடாக்கண்ணா அப்படின்னா இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ எனிமி கிட்டே போகிறேன், ஸோ எனிமியோட கால் வர வெயிட் பண்ணுறேன், கால் பட்டுருச்சு, ஸோ கால் தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இழுக்கிறேன் ட்ராக் பண்ணுறேன், உடனே ஹெட்டு விழும் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் ஹெட்டு விழுந்தது. ஸோ இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக இருக்காங்க. எனிமி கால் கிட்டே வச்சு ட்ராக் பண்ணி பாருங்கள், எல்லாமே ஹெட்டாக தான் விழும். ஸோ இதை மறக்காமல் இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் ஒர்க் ஆகும். இது வரைக்கும் வந்து நம்ம வந்து சாதாரண ஹெட் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து ஜம்ப் பண்ணி எப்படி நம்ம ஷூட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு ஜம்ப் கொடுக்குறோம், லேண்ட் ஆகும்போது ஃபயர் பட்டனை மேலே தூக்குறேன், உடனே ஹெட்டு விழும் பாருங்கள். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப்பை பண்ணணும், ஜம்ப் பண்ணிவிட்டு லேண்ட் ஆகும்போது ஃபயர் பட்டனை டில்ட் பண்ணிங்கன்னா, அதாவது மேலே தூக்குனீங்கன்னா, ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது போய் ஹெட்டில் உக்காரும். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து எனிமியை பார்த்துட்டோம். ஸோ ஜம்ப் பண்ணுறோம், ஜம்ப் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கீழே போய்ட்டு அவரோட காலு கீழே ரெட் டாட்டை கொண்டு வரேன், வச்சு ஒரே ட்ராகு வலிச்சோம் ஹெட்டு. ஸோ இது வந்து பயங்கரமான ட்ரிக்கு. நீங்கள் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகும்போது வந்து ஃபயர் பட்டனை டில்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து டைமிங் ரொம்ப 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 முக்கியம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸில் மட்டும்தாங்க வரும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, விடாதீங்க, அழலாம் வரலாம் கடுப்பாக இருக்குதுடா அப்படின்னு சொல்லி தூக்கி மட்டும் போட்டுறாதீங்க. ஸோ பொறுமையாக ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா டிஃபால்ட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு டிஃபால்ட்டில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. பண்ணுறீங்கன்னா ப்ரிசைஸ் ஸ்கோப்பில் வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஹே எட்டே ஸ்டண்டா வேறு லெவல்ற நான் அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். சார் கண்டிப்பாக வந்து ப்ரிசைஸ் ஸ்கோப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா. ஸோ அப்புறம் வந்து வேறு நாளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படிதான் ஈஸியாக வந்து ஒன் டாப் படிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஈஸியாக ஒன் டாப் படிக்கிறது அப்படின்னா ஒன் டாப் படிக்கிறது கூட நமக்கு ஜிலேபியை வாயில் எடுத்து கொடுக்குற மாதிரி ரெண்டு ட்ரிக் இருக்குது. அதாவது எனிமி வந்து எப்படி வரும்போது நமக்கு ஈஸியாக ஒன் டாப் படித்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற ரெண்டு ட்ரிக் இருக்குது. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன்.
ஃபஸ்ட் ட்ரிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓடி வந்து வாங்கிட்டு போடாக்கண்ணா அப்படின்ற அர்த்தம். ஸோ எனி வந்து நம்மளை நோக்கி ஓடி வரும்போது கீழே வச்சு மேலே எடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எட்டு விழும். ஸோ இது எல்லா இடத்துலையும் இருக்கோம். அதாவது நீங்கள் கிளாஷ் குவார்ட்டில் வந்து நல்ல சீரியஸாக விளையாடிட்டே இருப்பீங்க, ஒருத்தன் கையில் குத்துறதுக்காக நம்மளை ஓடி வரும். ஸோ அப்போது என்ன பண்ணுங்கள், அவனை விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸாக ஓடி வந்துட்டு அவனுக்கு கால்லேருந்து ட்ராக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஹெட்டு விழும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒருத்தன் எனிமி நம்மக்கிட்ட ஓடி வரானா, அப்போ அவன் நம்மக்கிட்ட டே ஒன் டேப் பண்ணிட்டா செல்ல குட்டி அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டு வரான். ஸோ ஓடி வரணும், நம்ம சும்மா உடனே வச்சு செஞ்சு அனுப்பிச்சி விடுங்க. ஸோ எனிமி நம்மளை நோக்கி ஓடி வரும்போது அப்படி இழுத்து ட்ராக் பண்ணி விட்றாங்கன்னா ஒன் டேப் கண்டிப்பாக விழும். ஸோ இதை வந்து நான் ரேங்க் மேட்ச்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரேங்க் மேட்ச்லேயும் வந்தது. ஸோ வந்து நல்லா எனிமி நம்மளை நோக்கி ஓடி வரும்போது பின்னாடியாக வந்து இழுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஒன் டேப் விழும். அடுத்தபடியாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, வந்து செகண்டாக எப்படி நம்ம வாயில் நோர் ஜிலேபி வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாவி வச்சு தவடாலே வைக்கிறது. இது என்ன டெக்னிக் பார்த்தீங்கன்னா, எனிமி நம்மளுக்கு எதிர்க்க வந்து கீழே குதிச்சாலோ இல்லை நம்ம மட்டும் குதிச்சு சீன் போட்டாலோ அவனை எப்படி தவடாலே வச்சு அனுப்புறது தான் இந்த டெக்னிக்கே. ஸோ பார்த்தீங்கன்னா, எனிமி நம்மளை நோக்கி குதிச்சு வந்தாலோ சரி சரி இல்லை குதிச்சாலும் கீழே குதிச்சா கூட ஒன் டேப் படிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஸோ எனிமி குதிச்சான்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம ஆசையாக குதிக்கலாம். ஸோ இது எப்படிறாங்கண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நல்லா தெளிவாக பாருங்கள் தெரியும். ஸோ நான் இப்போ ஓடிட்டுருக்கேன்னா அந்த இடத்துலேருந்து ஒரு எனிமி கீழே குதிப்பான். இப்போ பாருங்கள், தாவி குதிச்சா தவடாமலே வைப்பன்ற மாதிரி கீழே குதிக்கிறானா. ஸோ இவன் குதிக்கும்போது அவனோட கால்லேருந்து வச்சு இழுகிறோம், போடுறோம், தாகிறோம், அடிக்கிறோம். ஸோ தாவி குதிச்சா தவடாமலே வைப்பேன் இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும். அதேமாதிரி பாருங்கள், அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஜம்ப் பண்ணுறாரு, அதுவும் எவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுறாரு பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு ஈஸியாக போச்சு, தாவி குதிச்சார், தவடாமலே வச்சு அனுப்பிச்சாச்சு. ஸோ இந்த டெக்னிக் வந்து கண்டிப்பாக இருக்கும். எனி நம்ம மாதிரி குதிச்சாலோ ஓடினாலோ கண்டிப்பாக என்னை ஒன் டேப் படிங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்குற மாதிரி அவன் அவங்ககிட்ட பண்ணுறான். ஸோ அவன் கேட்குற ஆசையை நம்ம நிறைவேற்றினா ஆத்மா எப்படி சாந்தி அடையும் சொல்லுங்கள். ஸோ இதனால் வந்து எனிமி நம்ம முன்னாடி ஓடி வந்தாலோ இல்லை வந்து தாவி குதிச்சாலோ பயங்கராக்கண்ணானே ஒன் டேப் அடித்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருங்க. ஸோ இந்த ட்ரிக் வந்து கண்டிப்பாக இருக்கும், இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகலடா தம்பி அப்படின்னீங்கன்னா அப்போ நீ ஏதோ தப்பு பண்ணுறேன். ஸோ வந்து அந்த ட்ரிக்கை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ ரைட்டே, ஸோ மேக்ஸிமம் வந்து ஒன் டேப்பில் இருக்கக்கூடிய பல சீக்ரெட் சொல்லியாச்சு. ஸோ அடுத்தபடியாக வந்து M107, M1014 இதெல்லாம் எப்படி ஒன் டேப் படிக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ட்ரிக்கே வந்து இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க ட்ரிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்டிகளை மட்டும்தான் ஒர்க் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் யூஎஸ்பிலே போய் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ வந்து நீங்கள் எந்த கனில் வேணால் இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒர்க் ஆகும். M107 இருக்கட்டும், M1014 கூட நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெசர்ட்டிகளோ இல்லை இந்த ஒன் டேப் வந்து நான் எங்கே போயிடா ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்களாம் யோசிச்சிங்கன்னா மேக்ஸிமம் வந்து ட்ரைனிங் மேட்ச்சில் பண்ணுங்கள். ஆனால் அப்போது வந்து நம்மளை பண்ண விட மாட்டானுங்க, பின்னாடி இருந்து இந்த கார்னேடியட் பைத்தியங்கள் வருவானுங்க, உள்ள நிறைய பைத்தியங்கள் இருப்பானுங்க, எக்ஸாம் ஐட்டி வச்சு அடிப்பானுங்க, கிராஸாக வச்சு அடிப்பானுங்க, ஏன்னா உங்களுக்கு MP40 வச்சு சொருவானுங்க, மண்டையில் அடிப்பானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ணால், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டு தனியாக இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணலாம், இல்லைனா கும்பலாக இருக்கும்போது கூட எவனா ஒருத்தன் வந்து வலிச்சு வலிச்சு சண்டை வலிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் மெயினாக நீங்கள் வந்து ஃப்ரைடே வந்து கிளாஷ் குவாட்ல போனீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே வந்து நம்ம ஆளுங்களாம் டாக் கவுன்ஸ் எடுத்ததுக்காக வருவானுங்க. ஸோ ஃப்ரைடே வந்து ஆப்போனன்ட் டீமில் ஃபுல்லாகவே பாட்டாக தான் வரும். ஸோ ஒரு ஒரு பாட்டாக அடித்து அடித்து அடிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை வந்து இது நான் நிறைய பாட்டு அடித்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து ஒரு பாட்டு நம்மளை நோக்கி ஈஸியாக ஓடி வரும், என்ன ஒன் டேப் படி ஒன் டேப் படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு கவர் எடுத்துகிட்டு அழகாக ஒன் டேப் படித்து செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், ஃப்ரைடேலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து பாட்டுங்களாம் நமக்காக தான் வருவாங்க. ஸோ போயிட்டு ஒரு ஒரு பாட்டே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த ட்ரிக்கை வந்து இதில் இருக்க எல்லா ஒன் டேப் ட்ரிக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக வந்து ஒன் டேப் வந்து ஒரு நாள் உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து இந்த ட்ரிக்கை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு ஒன் வீக்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒன் டேப்பராக ஆகலாம். ஒரு டூ டேஸ்லேயே வந்து உங்களுக்கு பயங்கரமாக வந்து டெக்னிக்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும், எப்படிலாம் ஒன் டேப் படிக்கலாம் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் சொன்ன எல்லா ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அப்புறம் ஏ நானும் ஒன் டேப்பர் தான்டா அப்படின்னு சொல்லி கெத்தாக சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணா கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க, கண்டிப்பாக நான் எடுத்துக்கிட்டு வரேன். அது இருக்கவங்க கிட்டேருந்து விடைபெறுவது உங்களோட GTD கார்டன் பட்டா.